ரொம்ப சாதாரணமாக எங்கள் ஊரில் வந்து ஜாதி கலவரம் நடக்கும். சாதி கலவரம்ன்றது ரொம்ப சாதாரணமாக, திடீர்னு பார்த்தா இங்கே ரெண்டு பேர்த்த வெட்டிட்டாங்க, இங்கே ரெண்டு பேரும் திடீர்னு பார்த்தா 144ம்பாங்க. அதில் எனக்கு அந்த அந்த 8வது படிக்கும் போதுலேருந்தே ஒரு பெரிய கோபம் இருந்தது. எதுக்காக, ஏன்? என் தகப்பனார் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான மனுஷன். அதாவது நம்ம ஊரில் மூணு தெருவுக்கு ஒரு ஜாதி இருக்கும். அது நடந்து போகும்போது அவர் கையை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போனோம் அப்படின்னா, ஒரு 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 கம்யூனிட்டி இருக்கக்கூடிய தெருவை கடந்து போகும்போது, அண்ணே வாங்கண்ணே சாப்பிட்டு போங்க அப்படிம்பாங்க. அடுத்து ரெண்டு தெரு தள்ளி போகும்போது, வாங்க மாமா சாப்பிட்டு போங்க அப்படிம்பாங்க. அடுத்து ரெண்டு தெரு தள்ளி போகும்போது, சித்தப்பா வாங்க அப்படி. என்னென்னா எல்லாருடையும் உறவு முறை வச்சு தான் பழகினார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாரையுமே குறைச்சி மதிப்பிட மாட்டார், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும். எங்கள் வீட்டில் ஒரு நாய், பைரவர்னு ஒரு நாய், நாங்களாம் சாப்பிட உட்காந்து அதுவும் தட்டை தூக்கிட்டு வந்து வாயில் கவிட்டு வந்து அது தட்டை கொண்டு வந்து வச்சுட்டு உட்காந்துருக்கோம். அதுக்கு சாப்பாடு போடுவாங்க, போட்டு குழம்பு ஊற்றி எங்கள் அம்மா பிசைஞ்சு வச்சுருவாங்க. எங்கள் அப்பா சாப்பிட்டாரான்னு இப்படியே பார்க்கும். எங்கள் அப்பா ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அப்படி திரும்பி பார்த்து கண்ணை காட்டினவுடனே அது சாப்பிடும். சாப்பிட்டு முடிச்சோடனே தட்டை எடுத்துகிட்டு போய் வச்சிடும். நாய்க்கு கூட சம உரிமை கொடுத்த ஒரு மனிதர் என் தகப்பனார். இப்போ எங்கள் அப்பா இறந்து போய் 35 வருஷம் ஆச்சு, 30 வருஷத்துக்கு மேலே கடந்தும் இப்போ நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா, எங்கள் அப்பாவை அண்ணன் கூப்பிட்டு அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை என்னை அதே மாதிரி அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. நான் அங்கே டைரக்டரோ எதுவோ கிடையாது, அதே அண்ணன், அதே மாப்பிள்ளை, வாங்க மாப்பிள்ளை சாப்பிட்டு போங்க மாப்பிள்ளை, இப்படி தான் கூப்பிடுவாங்க. என் சொந்தங்கள் வேறு 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 இடத்துலேருந்து இந்த மாதிரி உரிமைகளோடு ஒரு ஒரு அது வந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து போயிட்டே இருக்குது அப்படின்றது தான் எனக்கான. அது வந்து சின்ன வயசுலேயே விதைச்சிடணும். இதை தான் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், பள்ளிகளில் விதைங்க. ஜாதி இல்லை, மதம் இல்லை, எல்லாம் ஒன்று, எல்லோரும் ஒன்றா வளருவோம், நம்ம எல்லாருக்கும் எல்லா உரிமை இருக்குது அப்படின்றத கீழே 1வது வகுப்பு 2வது வகுப்பில் விதைக்கணும். அது இப்போ விதைச்சோன்னா 20 வருஷம் கழித்து தான் அது அந்த பிள்ளைங்க வளர்ந்து மேலே வந்து அவங்க முடிவெடுக்கிற நிலைக்கு வரும்போது அந்த மாற்றம் வரும். அது இப்போ ஆரம்பித்தோம்னா 20 வருஷம் ஆகும். பார்ப்போம், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் விதைச்சிக்கிட்டே இருப்போம்.